ஹலோ அக்கா பேசுறேன்டா. ஆ சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பண்ண தப்பால உங்க மாமா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. கனி தேவையில்லாம பயப்படுற. நம்ம உண்மை சொல்லிடலாம்டா. என் நிம்மதியை விட என் சந்தோஷத்தை விட மாமா உயிர் தாண்டா எனக்கு முக்கியம். மாமா உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அந்த நாலு பசங்க. அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக? திருநாள் கருத்து மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. அதனால உண்மையை கண்டுபிடிச்சு மாமாவோட அந்த திருவை சேர்த்து வைக்கிறதுக்காக அங்க வராங்க. அதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட உண்மை சொல்லிட்டு போறேன்டா. அக்கா அவசரப்படாத. இப்பதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. எனக்கு பிஸ்னஸ்லாம் அவரை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அந்த திருவு மாமா ஒன்று சேர்ந்துட்டா ஒன்று நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லை கொண்டுடுவாங்க. அந்த பசங்க திருவை பார்த்தா தானே அதுக்கு முன்னாடியே அவனுங்களை. வேண்டாம்டா வேண்டாம் சொன்ன கேளுடா. டேய் 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 பிரபா 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 சொல்லுடே சொல்ல என்ன நடந்ததுன்னு. பத்து லட்ச ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு சார் சம் சார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சார் பஸ் வந்து ரொம்ப சீரியஸா சார் டாக்டர் உடனே வரச்சுனோம் சார் 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 ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுறோம் சார் பஸ்ஸே கிடைக்கல சார் ஒரு வழியில் கொஞ்சம் இறக்கி விட்ருங்க சார். சரி ஏறுங்க நான் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறேன் பின்னாடி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பெட்டியை குடுறா பெட்டியை குடுறா பெட்டியை குடுறா மரியாதையா. நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நாங்க தான் அவனை அனுப்பிச்சோம். ஒரு கல்யாணம் ஆம்பளை புதுசா ஏதாவது வாங்கணும்னாலும் இல்ல எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னாலும் கொண்டாட்டுகிட்ட கேட்பான். அப்படி இல்லாட்டி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்பான். முடியலண்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவான். ஆனா இங்க எல்லாம் தலைகளால இருக்கு. எப்பவும் நீதான் சர்வாதிகாரியா இருக்க. என் புருஷன் உனக்கு அடிமையா தானே இருக்காரு. அவரோட மூச்சு காத்து விடட்டுமா வேண்டாமாங்கிற மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கல. ஏ என்கிட்ட படுக்கிறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுப்பாரோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட மனைவி பத்தி யோசிக்காம நண்பனை பத்தி யோசிச்ச மொத ஆம்பள இந்த உலகத்திலே என் புருஷனா மட்டும்தான் இருப்பாரு. நீ யாரு
அவருக்கும் எங்களுக்கு நடுவுல நீ யாரா? நீ யாருங்கற? உன் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லு. அந்தால் வந்து எங்களை கொல்லட்டும். நிம்மதியே இல்லாம இந்த வீட்டுல நாங்க அடிமையா வாழ்றதுக்கு அவர் கையாலேயே சாவுறோம். வேணாம் வேணாம், நீங்க சாவ கூடாது. நீங்க யாரும் சாவ வேணாம். நீங்க நல்லா வாழணும். அதுக்காக இந்த திருட்டு பழி நானே ஏத்துக்கிறேன். நானே இந்த திருட்டு பழி ஏத்துக்கிறேன். நான் திருடித்தேன்னு நீங்க யார் சொன்னாலும் என் ரமணா நம்ப மாட்டான். அவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் நண்பன் உன்னை கெட்டவன் நம்பி பிரியணுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு பழியை சுமக்கணுமா? சுமந்துதான் ஆகணும். என் நண்பனும் அதை விட முக்கியமா அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாதுரா. வேற யாராவது உன்னை தப்பா பேசினாலே என்னால தாங்க முடியாது. நானே எப்படி உன்னை தப்பா பேச முடியும்? முடியும் சார். நாம நினைச்ச முடியாதது எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. உங்களால முடியும் சார். எனக்காக தயவு செஞ்சு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா சே என் நண்பன் வாயாலே துரோகின்னு சொல்ல வச்சுட்டீங்களேடி. உன்னை என் மனைவி ஆக்குனதுக்கு அவனுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பாவத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. என் தீர்வை என்கிட்ட இருந்து பிரித்ததுக்கு பதிலா என்ன நீ கொண்டு இருக்கலாம். கொண்டு இருக்கலாம். என்ன நான் யாரு உன்னை மன்னிக்க? என் நண்ப மன்னிக்கணும். திரு மன்னிக்கணும். மன்னிச்சிருங்க. நான் அவன் கால பிடிச்ச கதறு. அவன் தண்டி உன்னை மன்னிக்கணும். அண்ணா அண்ணா